ஸ்மால் கூட போடலாம்னு சொல்லிட்டு பிகாஸ் இப்போ கூட போடணும் ரெடியாகும். இப்போ வந்து ஸ்கேல் வேணும், கத்திரிக்காய் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரெண்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை இது மாதிரி பேப்பரில் வந்து சுற்றி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சில பேர் கவர்லேயே வச்சு யூஸ் பண்ணுறாங்க, செட்டாக இருக்குது. இது ரெண்டு பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி கட் பண்ணுவோம். வெல்கம் வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம கூடைக்கு வந்து ஒரு ஸ்கேல், ஒரு சிசர் இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தால் போதும். இது வந்து இது மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. சுற்றி வச்சுட்டு ரெண்டு கலர் ரெண்டு ரோலில் போட போகிறேன். சாதா பின்னல் தான். அதுக்கு நம்ம வந்து 6 அடி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு 25 டார்க் கலரும் அதுவும் சேர்ந்து 25 எடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் ப்ராப் நம்ம இந்த ஸ்கேலில் வந்து 6 அடி எடுக்க போகிறேன். ஃபுல்லாக இது ஒரு சுற்று, கலர் வந்து 12 வயர் எடுத்திருக்கேன். 7 அடி ஹைட்டில். அதே மாதிரி கிரே கலர்லேயும் 12 வந்து கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக இதோ இந்த சைஸ் கூடையே போடலாம்னு சொல்லிட்டு இந்த சைஸ் தான் நான் தென்னங்குச்சி வச்சு செஞ்சுருக்கேன். எனக்கு ஸ்டிஃபாக இருக்கும். சும்மா என்ன காய்கறி 1 கிலோ இந்த மெத்தடில் தான் போட போகிறேன். ஃபுல்லாக ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்ப்போம். 7 ஃபீட் எடுத்துருந்தால பச்சை வயர் இதையும் இப்போ இந்த கிரே கலர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் வயர் வந்து கிரே கலர் எடுத்துக்கிறேன். இந்த இதுவும் இந்த இதுவும் 1 இருக்கும். நம்ம இதை மடிச்சு சமமாக இருக்கும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இந்த எட்ஜும் இந்த எட்ஜும் சமமாக இருக்கும். நம்ம இதை ரன்னிங் வயர்லேருந்து போட்டுகிட்டே வரணும். ரன்னிங் வயர் வந்து கீழே அடியில் இருக்கும். இதோட ரன்னிங் வயர் வந்து கண்டினியூ வந்து கீழே இருக்கும். இப்போ இதை மடிச்சிடும். ரன்னிங் வயர் வந்து இடது பக்கம் இருக்கணும், வலது பக்கம் வந்து நம்ம ஜாயின்ட் லைன் வர போயிருக்கோம். அடிச்சுக்கணும். இந்த அடியில் இருக்கிற இந்த ஃபால்ட்டாக இருக்க ரொம்ப சொரசரம் அதை வந்து இதை அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு போயிட்டு ஈவனாக இருக்கும். ஒயர் மட்டும் கரெக்டாக வச்சு போயிருக்கேன். ஈஸியாக இருக்கும். கடைசி வரைக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒன்று சின்னது வந்து பெருசாகிடும். இப்போ இந்த ஒயரெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும், சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அது வச்சு எப்பவுமே சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஒயர் அதே மாதிரி எல்லாம் 7 ஃபீட் தான் பண்ணியிருக்கேன். இல்லை சமமாக மடிச்சிடணும். மடிச்சிட்டா தான் ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் சின்னதாக வரும், ஒரு பக்கம் ஃபினிஷ் பண்ணும்போது தப்பாகிடும். இந்த முனையை வச்சு அப்போ போட தெரிஞ்சவங்க ஓகே. ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு பூவும் போட்டாச்சு. இப்போ வந்து இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து சென்டர் ஒயர். சென்டர் ஒயரில் வந்து இந்த முடி போட்டு வச்சுக்கோம். எது நம்ம வந்து அடியில் போட்டுறோ இப்படி முடி போட்டு வச்சுக்கோம். முடி போட்டு வச்சோம்னா எது தெரியணும். மாற்றி மாற்றி போடணும். இந்த பக்கம் ஒரு பூ, அப்புறம் அந்த பக்கம் ஒரு பூ, அப்படி போட்டோம்னா சமமாக இருக்கும். ஓகேங்களா. போட்டுட்டு கம்ப்ளீட் கலர்ஸ் வந்து க்ரீன் போட்டுட்டேன். இந்த ரன்னிங் ஒயர் சென்டர் முடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து கிரே கலர் கொடுக்க போகிறோம்.
இது ஒரு ஃபைவ் கலர்ஸ், இந்த பக்கம் ஃபைவ் கலர்ஸ், இந்த பக்கம் ஃபைவ் கலர்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் இந்த அடி உயரம் எடுத்து முடித்து இதை பேசிக் கற்றுக்கிறது. அப்புறம் என்னென்ன சிவன் கண்ணாது இது இதெல்லாம் போடலாம். இதான் பேசிக் சிஸ்டம், இதை கற்றுக்கிட்டால் போதும். சின்ன சின்ன பிட்டு வயலில் போட்டு போட்டு கற்றுக்கிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக வரும். இப்போது நெக்ஸ்ட்டு இன்னொரு கிரே கலர் எடுக்கிறோம். என்ன வந்து ஈவனாக வச்சுக்கணும், இந்த எட்ஜை வந்து கரெக்டாக வச்சுக்கணும், இந்த எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ மடி சிங்கு வரும்போது ஈஸியாக வரும் ஓகேங்களா. இப்போ அதே மாதிரி போட்டு வச்சு கொள்ளை கவருக்குள்ளே அது மாதிரி வரும்போது இது ரன்னிங் ஆகிடும். இப்போ இந்த லென்த் தான் நீங்கள் வந்து நம்ம போட்டுகிட்டே வரலாம் ஓகேங்களா. சுற்றி வரப்போ இந்த தேர்ட் லைன் முடிச்சிட்டேன், ஃபைவ் ஃபைவாக போட்டிருக்கேன். சில பேருக்கு ஃபோரு சிக்ஸு நம்ப வச்சுட்டேன்தான். இப்போ இதில் வந்து அஞ்சு, இதில் அஞ்சு க்ரீன் ஆகிடுச்சு, இந்த க்ரே. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரே சேர்த்துக்கலாம் ஓகேங்களா. போட்டு காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் இருபத்தி ரெண்டு பூ போட்டாச்சு. நல்லா அடியில் வர்றது கொஞ்சம் டைட்டாக போடுங்க வரும். இதில் ஃபைவ் இருக்கா, இதில் ஃபைவ், இதில் ஃபைவ், இதில் ஃபைவ் இருக்கு. இப்போ இந்த ஓரத்தில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் தலாம் நல்லா வச்சு பாருங்கள். அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு கலர் போட்டுருக்கேன் அவ்வளோதான். உங்களுக்கு என்ன கலர் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணுமோ க்ரீன் ஆரம்பிக்கிறது தான் ரன்னிங் வயர் கொடுத்து இதை போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன போட்டுக்கிறோம், க்ரே கலர் தான் போட்டிருக்கோம் சைடில். இப்போ நம்ம இதை வந்து இதுக்கு சமமாக இந்த ரன்னிங் வயர் சொன்னோம் இல்லையா, இதுக்கு ஈவனாக வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இதுக்கு ஈவனாக வந்து கட் பண்ணிக்கணும். ரன்னிங் வயரில் வந்து நம்ம ஏழு அடி எடுத்தோம் இல்லையா, அந்த வயரில் ஈவனாக கட் பண்ணணும் திருப்பியும். உங்களுக்கு எது விருப்பமும் பச்சை போடணும் போடுங்க ரன்னிங் வயரில், இல்லை இந்த கலரையே போடணும்னாலும் போடும். நம்ம நல்லா நல்லா இழுத்துட்டு போடுங்க. சில ஒயரில் வளவளவலன்னு இருக்கு, சில ஒயர் வந்து ஸ்டிஃபாக இருக்குது. ஆரம்பத்துலேயே நல்லா ஸ்டிஃபாக இழுத்துட்டுங்கன்னா அப்படி ஒரு இழுத்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ நம்ம க்ரீன் போட போகிறேன், இது வந்து ரன்னிங் வயர் கொடுத்து க்ரீன் போட போகிறேன் பார்க்குறேன். இப்போ வந்து நம்ம முடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, தெரியறதுக்காக முடி போட்டு வச்சுருக்கோம் சென்டர் வயர். இப்போ இதை வச்சு நம்ம அளவெடுத்து போடுறோம். இதுக்கு ஈவனாக வச்சு இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டேன் தெரியுங்களா. இப்போ இதை வந்து மடிச்சிக்கலாம், மடித்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ரன்னிங் வயர் புரியுதா மாதிரி சொல்கிறேன், இது ரன்னிங் வயர் நல்லா ஈவனாக இருக்கும் பார்த்துக்கணும் அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் ஒரு ஈழ், அந்த பக்கம் இப்போ நம்ம அதை போட்டு என்ன டிசைன் வேணால் வச்சுக்கலாம், இப்படி வேணால் போட்டுக்கலாம். பத்து கூட போடுறாங்க, கூட கேட்டாங்க நான் சின்ன கூடன்றதால அஞ்சு அஞ்சு வச்சுருக்கேன். ட்ரெடிஷ்னலாக அது வரேன், இந்த வயரை வந்து சமமாக இருக்கும் இந்த சைடு வயர் ஓகேங்களா. இப்போ ரெண்டு பண்டில் வாங்கியிருக்கேன், இதுக்கு வந்து மூணு பண்டில் கூட பிடிக்கும், அட்லீஸ்ட் ரெண்டே பண்டில் கூட பிடிக்கும் ஓகேங்களா. இப்போ இதை கண்டினியூ பண்ணுங்க.
உங்களுக்கு என்ன கலர் முதல்ல யோசிச்சு வச்சுங்க, எது கொடுக்கணும் அப்படின்னா இதை ஈர்த்து கொஞ்சம் போகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்ப்போம். இது வந்து சென்டர் ஒயர். இது அடையாளத்துக்கு ஒரு நாட் போட்டு வச்சுங்க. இப்போ இந்த பக்கம் ரெண்டு போட்டாச்சு, இந்த பக்கம் ரெண்டு போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் திருப்பி ரெண்டு, இந்த பக்கம் போடல, ரெண்டு லைன் போடணும். மாற்றி மாற்றி போட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? இப்படியே போட்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஒயர் வந்து அப்படி பெருசாக விடும், இந்த ஒயர் வந்து சின்னதாக இருக்கும் இந்த லைன். அதனால் இந்த ரெண்டு போட்டு அங்கே ரெண்டு போட்டோம், ஈஸியாக இருக்கும். அப்போ ஈவனாக இருக்கும். ஒரு 22 கலர் போட்டுருக்கேன். சின்ன பேக், இந்த பேக் சைஸ்க்கு கொஞ்சம் போட்டுருக்கேன். 6.5 அடி கூட போட்டுடலாம் விஷயம் தான். நான் வந்து 7 அடி விட்டுருக்கேன். இப்போ நம்ம போட்டுக்கலாம். அதாவது மாற்றி மாற்றி போடணும். சென்டர் ஒயர்லேருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்தால் தான் இந்த 4 ஒயர் வந்துடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ 6 எடுத்துக்கலாம், 8 எடுத்துக்கலாம், 10 கூட போடலாம், அதெல்லாம் 4 வேணும்.